அனைவருக்கும் வணக்கம். நான் புரவி சங்கர் பேசுகிறேன். ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஜிஎஸ்டினால் அப்பட்டமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் நடைமுறை சிக்கலில் தொழில் பண்ணிட்டுருக்கிற எல்லாருமே இந்த ஜிஎஸ்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தான் சொல்கிறாங்க. பொதுமக்களும் எல்லா விலையும் இதனால் ஏறி இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க ஜிஎஸ்டி கொண்டு வரப்போ ஒரே வரி, இதனால் விலைவாசியெல்லாம் கட்டுப்படுத்தப்படும், மறைமுக வரிகள் எல்லாம் இல்லாமல் போயிடும், ஒரே மறைமுக வரி எல்லாமே இல்லாமல் போய் ஒரே வரியாக மாறும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி பார்க்க போனால் இவங்க சொல்கிறதுபடி பார்த்தா விலை கம்மியாக இருக்கணும், ஆனால் எந்த விலையுமே கம்மியாகலை, இருந்ததை விட கூடியிருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்த்துருவோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ஒரு பொருள் இருந்துச்சு, அந்த வரிகள்லாம் மறைமுக வரிகள்லாம் சேர்த்து ஒரு 100 ரூபாய்க்கு வகுத்துட்டு இருந்த பொருள், இவங்க என்ன பண்ணாங்க, ஜிஎஸ்டி கொண்டு வந்த உடனே ஒரு 18% ஜிஎஸ்டி அப்படின்னா அது 118 ரூபாயாக மாறிச்சே தவிர, அந்த மறைமுக வரியை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் ரேட்டு குறைஞ்சிருக்கலாம், இல்லை அதே அளவில் கூட இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லை, வரியை வந்து எக்ஸ்ட்ராவாக எல்லாருமே போட ஆரம்பிச்சாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காங்கிரஸ் வந்து இந்த ஜிஎஸ்டியை பற்றி கேள்வி எழுப்புறாங்க, இல்லை கொண்டு வந்துருக்க தப்புன்னு சொன்னாங்கன்னா உடனே சொல்கிறாங்க, இது நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியிலேயே ப்ரப்போஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான், அவங்களே ஜிஎஸ்டி கொண்டு வர தான் ட்ரை பண்ணாங்க, அப்போ அன்னைக்கு அவங்க கொண்டு வரணும்னு சொன்னது தான் நாங்களும் கொண்டு வந்துருக்கோம், இப்போ ஏன் எங்களை மட்டும் குறை சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது அப்படி இல்லை, இப்போ காங்கிரஸ் அதை வந்து பா சிதம்பரம் ஒரு பேட்டியில் தெளிவாக சொல்லியிருப்பார், அவங்க கொண்டு வர நினச்ச ஜிஎஸ்டிக்கும் இவங்க கொண்டு வந்திருக்கிற ஜிஎஸ்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள் பார்க்கணும். இப்போ அவங்க கொண்டு வர நினச்ச அந்த ஜிஎஸ்டியில் இருக்க எவ்வளோ ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாங்க, இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிறதுல அந்த வந்து அந்த மேக்ஸிமம் ஸ்லாப் வந்து ரொம்ப அதிகமாக 28% வரைக்கும்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நிறைய பொருட்களுக்கு, அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட, உணவுப் பொருட்களுக்கெல்லாம் கூட டேக்ஸ் வந்து அதிகமாக ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இப்போ கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பக்கத்தில் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே நம்ம இது வந்து எலெக்ஷனில் நம்மளோட வெற்றியை பாதிக்கும், நம்ம மக்களை சந்திக்க முடியாது அப்படின்றது உண்மை தெரிஞ்சுக்கிட்டு உள்நோக்கத்தோட இப்போ எல்லாத்தையும் திருப்பி குறைச்சாங்க. அது வந்து தேர்தல் நோக்கம்தான் அப்படின்றது நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இது மட்டும் இல்லாமல் இப்போ பெட்ரோல், இந்த லிக்கர், இது மாதிரியான விஷயங்களை ஜிஎஸ்டிக்குள்ளே இன்னும் கொண்டு வரல. ஏன், மற்ற விஷயங்கள்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தீங்க, இப்போ பெட்ரோல் மாதிரியான பொருட்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியில் வைக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்லாபை விட இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் அதிகமாக போயிட்டுருக்குது கவர்மெண்ட்டுக்கு. இப்போ அதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் நமக்கு வந்து பெட்ரோலோட ரேட் இன்னும் அதிகமாக குறையும். ஆனால் இவங்க அதை கொண்டு வர மறுக்கிறாங்க. நம்ம அதை ஏன் கொண்டு வரல அப்படின்றத இன்னமும் அவங்க மக்களுக்கு சொல்லலை. இப்போ முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா இந்த சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, மாதம் மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண சொல்கிறாங்க, அதுவும் ஆன்லைனில் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றது. சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க, கொஞ்சம் அந்த பாமர மக்கள், அவங்க சின்ன சின்ன வியாபாரிகள், இவங்களாலாம் இந்த ஜிஎஸ்டி நம்பர் வாங்குறது, இதை இதுக்கான அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இந்த பில் வச்சுக்கிறது, அதை மாதம் மாதம் ஆன்லைனில் கொண்டு போய் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அப்போ அவங்க வந்து அதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, அவங்களோட தொழிலை விட்டே போகிற அளவுக்கு அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, தொழில் செய்ய முடியாத நிலைமை தான் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்குது. இவங்க என்ன செஞ்சுருக்கலாம்னா, மாதம் மாதம் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையில், 6 மாதம் வரை கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சுருக்கலாம். இப்போ ஒரு மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறம் உடனே ஃபைன் போட்டுருந்தாங்க, அதையும் சேர்த்து அவங்க கட்ட வேண்டிய இருக்குது. இல்லை வந்து இவங்க ஆடிட்டர் அந்த மாதிரியான யாருக்கிட்டையாவது கொண்டு போய் அதை ஃபைல் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கான இவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே அந்த மாதிரி டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன தொழிலதிபர்களாக இருந்தவங்கெல்லாம் வந்து இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த மத்திய அரசாங்கம் வந்து நாங்கள் கருப்பணத்தை ஒழிச்சிடுவோம்னு சொன்ன விஷயங்கள்னாலையும், பண மதிப்பிழப்பு கொண்டு வந்ததுனாலையும், இந்த ஜிஎஸ்டி இது மாதிரியான இந்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாகலாம் பெருசாக சாதிக்கலை மக்களுக்கு, அது எல்லாமே பாதிப்பாக தான் வந்திருக்குது அப்படின்னாலுமே, ஒரு விஷயத்தில் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து நேரடியாக நாங்கள் கருப்பணத்தை உள்ளே கொண்டு வரலைனாலும் எங்களுக்கு டேக்ஸ் பேயர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, டேக்ஸ் இன்கம் அதிகமாக இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறது, ஓகே ஒத்துக்கிறோம். பணமதிப்பிழப்புனால எங்களுக்கு வந்து இன்னமும் டிரான்ஸ்பரண்ட்டாக எங்களுக்கு வந்து வந்திருக்குது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அதனால் எங்களுக்கு வந்து இன்னமும் கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் வந்து டேக்ஸாக அதிகமாக தான் இன்கம் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இருக்கட்டும். ஜிஎஸ்டினாலையும் நீங்கள் வந்து
டேக்ஸ் அதிகமாக வந்திருக்குது, வருவாய் கூடியிருக்குதுன்னு சொல்கிறீங்க. இது எல்லாத்தையுமே கவனத்தில் கொள்கிறப்ப மொத்தத்தில் நீங்கள் இந்த நடவடிக்கைகள் மூலமாக செஞ்சுருக்கிறது, அப்போ அரசுக்கான வருவாயை பெருக்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்கிறதா எடுத்துக்க முடியுது. நீங்கள் அப்போ அரசுக்கான வருவாய் பெருகியிருக்குது அப்படின்னா அது மக்களுக்கான திட்டங்களா நலத்திட்டங்களா ஏதாவது திருப்பி மக்களுக்கு வந்து சேர்ந்துருக்குதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஒரு பக்கம் வருவாய் பெருகியிருக்கதா சொல்கிற நீங்கள், இன்னொரு பக்கம் கடன் சுமை அதிகமாகிட்டே போகுது, எந்த ஒரு நல்ல நலத்திட்டங்களும் நமக்கு வந்து வந்து சேர்ந்ததாகவே தெரியலை. அப்போ என்னதான் நடக்குது இங்கே, அந்த பணம் எங்கே போகுது, யாருக்கு போய் சேருது அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே வந்து நிற்குது. இன்னொன்று, இந்த ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்களில் மாநில உரிமைகள் பெருசாக பறிக்கப்படுது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து டேக்ஸ் போடுற அந்த உரிமை வந்து மாநிலங்களுக்கே இருந்துச்சு, இப்போ அந்த மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு போயிட்டீங்க. சரி, ஒரே வரின்னு சொல்கிறீங்க, அதில் சில நல்ல விஷயங்களும் இருக்குது, நம்ம அதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்குறப்ப கூட இன்றைக்கி 50-50 ஷேரிங் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. இப்போ ஒரு மாநிலங்கள், எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரியான வளர்ச்சி இல்லை. ஒரு மாநிலம் அதிகமான வளர்ச்சி இருக்குது, ஒரு மாநிலம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே இவங்க ஃபிக்ஸ் பண்ணுற இந்த ஸ்லாப் வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு ஸ்லாப், ஒரு ஒரு பொருளுக்கும் இல்லை. ஒரு பொருள் அப்படின்னா எல்லா மாநிலத்துக்குமே ஒரே மாதிரியான வரி விகிதம் தான் போடுறீங்க அப்படின்றது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்றது தெரியலை. இன்னொன்று, நீங்கள் வந்து கொடுக்குற இந்த பணம் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாநில அரசாங்கங்கள் வந்து நிதி தேவைக்கு வந்து எப்போவுமே மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்த்து இருக்கிற மாதிரியாகவே ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்கீங்க. ஏதாவது ஒரு மாநிலங்கள் எங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரியான டேக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆனால் நிறைய மற்ற மாநிலங்கள்லாம் இப்போ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாமளும் அதுக்கு ஒத்து போக வேண்டிய நிலமையில் இன்றைக்கி ஆளாக இருக்கிறோம். ஆக மொத்தத்தில் இந்த ஜிஎஸ்டி வரியினால் வந்து மாநில உரிமைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது வரி வருவாயில் அப்படின்றது தான் நம்ம வந்து பொதுவாக பார்க்க முடியுது. அப்போ இவ்வளவு வருவாய் கூடியும் இன்னும் இப்போ கூட தகவல் வந்துட்டு இருக்குது என்னென்னா, மத்திய அரசு மானியம் தராததுனால இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் சத்துணவு கூடங்களை மூடிட்டு இருக்கிற நிலைமை இருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. அப்போ இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் வந்து காமராஜர் ஆட்சியை திருப்பி கொண்டு வந்துடும் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பசியில் வாடக்கூடாது, பசியை ஒரு காரணமாக சொல்லி இவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு வராமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்த இந்த திட்டம், இந்த மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், அதை எம்ஜிஆர் இன்னும் அதை அதிகப்படுத்தி அதை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றி கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இன்றைக்கி சத்துணவு கூடங்களை மூடக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்கிறோம். அது மத்திய அரசு மானியம் தராததுனால அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அது இவ்வளோ வருவாயை பெருக்கின மத்திய அரசாங்கம் ஏன் இந்த மாதிரியான குழந்தைகளோட சத்துணவில் கை வைக்கிறாங்க அப்படின்றது இப்போ தெரியல. அந்தளவுக்கு நமக்கு வந்து நம்ம மக்கள் வந்து இதையெல்லாம் கேள்வி கேட்காம பின்னாடி இவங்க வருவாய் கூடிடுச்சு, நமக்கு வந்து நாடு வந்து பெரிய ஏதோ வளர்ச்சி பாதைக்கு போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள் இன்னும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களில். நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, நாங்கள் வேலைவாய்ப்பை கூட்டிடுவோம், ஊழலை ஒழிச்சிடுவோம், லோக்பால் வலுவான ஒரு லோக்பால் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதிக்கு நாங்கள் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த வீடியோக்களில் அது சம்மந்தமாக என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். நன்றி.